பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒரு பெண் எந்தெந்த இன்னல்களை சந்திக்க முடியுமோ, என்னென்ன சவால்களை சந்திக்க முடியுமோ அத்தனையையும் எதிர்கொண்ட ஒரு தலைவிதான். இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சில பேர் ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறார்கள். நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு எதிரான எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அவர்கள் பெண்களை நோக்கித்தான் கையை நீட்டுகிறார்கள். எழுதன் எந்த நீட்டு தேர்வு எழுதிட்டு இன்னைக்கு மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவருடைய மருத்துவராக பணியாற்றக்கூடிய தகுதி இருந்த ஒருவர், பொருளாதாரம் ஒவ்வொரு நாளும் சரிந்து கொண்டிருக்கிறது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. ஒன்றே ஒன்றை மிக தீர்க்கமாக தெளிவாக இந்த நிகழ்ச்சி மணியம்மையார் அவர்களுடைய 100 ஆண்டு விழா நிகழ்ச்சி. நாம் அவருடைய வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்றால், பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒரு பெண் எந்தெந்த இன்னல்களை சந்திக்க முடியுமோ, என்னென்ன சவால்களை சந்திக்க முடியுமோ அத்தனையையும் எதிர்கொண்ட ஒரு தலைவிதான் அன்னை மணியம்மையார் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே அவர் எடுத்த 31 வயதிலே அவர் பெரியாரோடு இணைந்து எடுத்த முடிவு, அவரோடு துணையாக வாழ்வது என்ற அந்த முடிவிற்காக தன் வாழ்நாளெல்லாம் சேறு வீசி அதை தாங்கிக் கொண்ட ஒரு தலைவி. இது பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் அதையெல்லாம் துச்சம் என்று தூக்கி எறிந்து தன்னுடைய குறிக்கோள், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று தொடர்ந்து பணியாற்றிய ஒரு தலைவி அன்னை மணியம்மையார் அவர்கள். ஒரு நாத்திக இயக்கத்தின் தலைவியாக இந்த நாட்டிலேயே, ஏன் உலகத்திலேயே முதல் முதலாக தலைமை பொறுப்புக்கு வந்த ஒரு தலைவர் மணியம்மையார் அவர்கள். தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை தந்தை பெரியார் அவர்களின் வழியிலே சற்றும், அந்த வழியிலிருந்து சற்றும் விலகாமல் தன் வாழ்நாளெல்லாம் அதை மிகச்சிறப்பாக செய்து வெற்றிகரமாக அந்த இயக்கத்தை நடத்தி காட்டிய தலைவி அன்னை மணியம்மையார் அவர்கள். பல முறை சிறை சென்றிருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு தலைவி மணியம்மையார் அவர்கள். பல பேரை நாம் உதாரணங்களாக, பொது வாழ்க்கையிலே தலைவிகளாக உதாரணங்களாக மேற்கோள் காட்டுகிறோம். ஆனால் இந்த சமூகம் மிக முக்கியமாக நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தலைவி அன்னை மணியம்மையார் அவர்கள். ஏனென்றால் அவர் இந்த சமூகத்திலிருந்து தனக்கு வேண்டும் என்று எதையும் எதிர்பார்க்கவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் யார்கிட்டையும் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டதில்லை, என் படத்தை வந்து பாருங்கன்னு சொன்னதில்லை. அவங்களை விமர்சிக்கலாம், அவரை விமர்சிக்கலாம், ஆனால் என் படத்தை வந்து பாருங்கன்னு சொல்லலை. வேற எதையுமே இந்த மக்களிடம் அவர் கோரிக்கையாக வைத்ததில்லை. உன்னுடைய அறிவை பயன்படுத்து, இது ஒன்று தான் தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாள் எல்லாம் இந்த மக்களை பார்த்து வைத்த ஒரே கோரிக்கை, அறிவை பயன்படுத்து. யார் எதை சொன்னால், எந்த தலைவனுக்கு சொல்லக்கூடிய தைரியம் வரும், யார் எதை சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொன்னாலும் கவலைப்படாதே, உன்னுடைய அறிவை பயன்படுத்தி அதை சிந்தித்து அதன் வழிவாக உன் வாழ்க்கையை நடத்து என்று ஒரே ஒரு கோரிக்கையை வைத்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய வழியிலே மக்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து வந்தபோது மத்தியிலே அன்று பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டி சிறைக்கு சென்றவர்தான் அன்னை மணியம்மையார் அவர்கள். இப்படி தன் வாழ்நாளெல்லாம் இந்த மக்களுக்காக, மக்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல்
பணியாற்றிய ஒரு பெரும் தலைவியின் நூற்றாண்டு விழாவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த மேடையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை என்பது இன்று பொது வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கை என்று இல்லை, இன்று படிக்கக்கூடிய மாணவிகள் இங்கே பல பேர் இருக்கிறீர்கள். நாளைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலிலே பல பேர் உங்களை விமர்சனங்கள் செய்யக்கூடும். ஏன்னா இந்த சமூகம், அதுவும் இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சில பேர் ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறார்கள். அதனால நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு எதர் ஆனால் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அவர்கள் பெண்களை நோக்கித்தான் கையை நீட்டுகிறார்கள். நீ ஏன் அங்கே போன, நீ ஏன் அங்கே நின்ன, நீ ஏன் வீட்டை விட்டு வெளியில் போன என்ற கேள்விகளைத்தான் அவர்கள் அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பாதுகாப்பாக உணரக்கூடிய சமூகத்தில் பெண்கள் வீட்டில் இருக்கணும். எந்தெந்த ஜாதிகள் நசுக்கப்பட்டதோ அழுத்தப்பட்டதோ புறம் தள்ளப்பட்டதோ அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் மீண்டும் அதே நிலைக்கு போக வேண்டும். இதைதான் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த ஆட்சி, இந்த அரசியல் என்பது இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பெண்களுக்கு எதிரான அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில்தான் நாம் மணியம்மையை போன்ற தலைவிகளை மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எத்தனை சாடல்கள் வந்தாலும், விமர்சனங்கள் வந்தாலும், தனிப்பட்ட சாடல்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கை மட்டுமே முன்வைத்து முன்னோக்கி சென்ற ஒருவர் அவர். அவர்தான் உங்களுக்கெல்லாம் முன்னுதாரணம். நீங்கள் அடைய நினைக்கக்கூடிய உங்களுடைய கனவுகளை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் கலைத்து கொள்ளக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இன்று இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பெண்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய போராட்டத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்கள் மாணவிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஒரே நாளில் சாத்தியமான விஷயம் இல்லை. இப்போ சாதாரணம் ஆயிடுச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, கல்லூரிக்கு போகிறது அப்படிங்கிறது மிக சாதாரணமான ஒன்று. படிக்கலைன்னா தான் கேள்வி கேட்குறாங்க, ஏன் போல என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனா, படிக்க போனோம்னா உனக்கெல்லாம் எதுக்கு படிப்பு, உனக்கெல்லாம் பெண்கள் வீட்டில் இருக்கணும், தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த நம்மை போன்றவர்களெல்லாம் வீட்டில் இருக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும், படிக்கக்கூடாது. ஏனென்றால் அவங்க வந்த வழியில் நம்ம காதில் கல்வி விழுந்தால், வேதங்கள் விழுந்தால் நம்ம காதில் ஈயத்த காட்சி ஊத்தணும் என்று சொன்ன அந்த மரபிலே வந்தவர்கள். அதனால தான் நேற்று பட்ஜெட் உரை, இந்த நாட்டின் பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது, அதில் இந்த சமூகத்தில் அது எவ்வளவு பெரிய இழப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றதை புரிந்து கொள்ளாமல் வேலை இல்லா திண்டாட்டம் முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது. பொருளாதாரம் ஒவ்வொரு நாளும் சரிந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, இதை சரி செய்வதற்கான எந்த திட்டங்களும் இல்லை அந்த பட்ஜெட் உரையில். ஆனால் ஒன்றே ஒன்றை மிக தீர்க்கமாக தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் அறிவிக்கிறார். அது என்னன்னா, புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படும் என்பதை பட்ஜெட் துறையிலேயே ஒரு அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அறிவிக்கிறார் என்றால் இது எப்படிப்பட்ட பின்புலத்தை திட்டத்திலே மனதில் வைத்திருக்கக்கூடிய ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடிமட்டத்திலே மக்கள் தினமும் எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய வாங்கக்கூடிய சக்தி இல்லை, வேலை இல்லை, வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை போகுது என்ற பிரச்சனைகளையெல்லாம் தீர்ப்பதற்கு எந்த வழியும் செய்யாமல் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அவசர அவசரமாக கொண்டு வராங்க. ஏதோ நாளைக்கு இந்தியாவில் போர் வெடிக்க போகிறது, இந்த சட்டம் இல்லைன்னா யாரும் போருக்கு போக முடியாது, இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு அவசர அவசரமாக அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. எப்படிப்பட்ட சட்டம்! இங்கே
இலங்கை இருந்து அதிகாரிகளாக இந்த நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய பல மாணவர்கள் படிப்பதற்கு உதவி தொகை தரப்படுகிறது, அவர்களுக்கான உதவிகள் செய்யப்படுகிறது. 30-35 வருஷத்துக்கு மேலே அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பல பிள்ளைகள் இங்கேயே இந்த மண்ணிலே பிறந்தவர்கள். ஆனால் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலே அவர்களுக்கெல்லாம் இடம் இல்லை. அவர்களை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இங்கே குடியுரிமை வழங்கப்படும் என்று அடிப்படையிலே பேசிய வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த நாட்டில் இனிமேல் இந்த சட்டம் இயற்றப்பட்டால் கிட்டத்தட்ட இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், நான் உட்பட, எங்களுக்கெல்லாம் நாடு என்பதே இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் நாஸ்திகர்களுக்கும் கிடையாது, அதில் தெளிவாக இருக்காங்க. இஸ்லாமியர்களும் மிக முக்கியமாக நாஸ்திகர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு இடம், நம்ம கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடக்கூடாது என்பதிலே இந்த ஆட்சி மிக தெளிவாக இருக்குது. அதுவும் கருப்பு சட்டையை பார்த்தா அவங்களுக்கு ஆகவே ஆகாது. அதனால இப்படி அரசியல் சாசனத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை, சட்டம் என்ன சொல்லுது, சாசனம், அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, மத அடிப்படையிலே, ஜாதி அடிப்படையிலே, ஆண் பெண் என்ற அடிப்படையிலே எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை. ஆனால் அதற்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்பட்டு, இது சிஏஏ என்ற அதை தனியாக நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் குடிமக்கள் பதிவேடு என்ற ஒன்றை கொண்டு வருகிறார்கள். அதில் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் தேவையில்லையோ, யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ, நான் சொன்னேன்ல கருப்பு சட்டையை பார்த்தா பிடிக்காதுன்னு, முதல்ல நம்மளை, அப்புறம் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய விவசாயிகளை, பத்திரிகையை சார்ந்த பல பேர் வந்திருக்காங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பத்திரிகையாளரையும் அவங்களுக்கு பிடிக்காது, ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர. நிறைய பேர் கருப்பு சட்டை வேற போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதனால் பத்திரிகையாளர்களை இப்படி அவர்களுக்கு யாரெல்லாம் எதிராக குரல் எழுப்புகிறார்களோ அவர்களையெல்லாம் வடிகட்டிவிட்டு, அவர்களுக்கெல்லாம் இந்த நாடு சொந்தமில்லை என்று சொல்லிவிட்டு, பிறகு இந்த நாட்டிலே குடியுரிமை தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த நாட்டை அவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் புதிய கல்விக் கொள்கை என்பது இங்கே எழிலன் பேசும் பொழுது எப்படி நீட் தேர்வை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளெல்லாம் படிக்க முடியாத, மருத்துவராக முடியாத ஒரு சூழல். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இங்கே மேடையிலே அமர்ந்திருந்த பொழுது மா சுப்பிரமணியம் அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன். அவருடைய மகன் இளஞ்செழியன் இன்று லண்டனில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை அவரை அழைத்து வேலை கொடுத்து பணியாற்ற சொல்லியிருக்கிறது. அவர் எந்த நீட் தேர்வு எழுதிட்டு அங்கே வேலைக்கு போனார்? இப்படி எத்தனை இளைஞர்கள் இந்த நீட் தேர்வு இல்லாமல், எழுதன் எந்த நீட் தேர்வு எழுதிட்டு இன்னைக்கு மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவருடைய மருத்துவராக பணியாற்றக்கூடிய தகுதி இருந்த ஒருவர் எந்த நீட் தேர்வு எழுதினார்? அதனால இந்த நீட் தேர்வு தான் ஒரு தகுதிக்கான தேர்வு என்பது அவர்களுக்கு வசதியான ஒரு விஷயமே தவிர, நிச்சயமாக எந்த தகுதியும் அது நிர்ணயிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் படிக்க கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மறைமுகமான திட்டம். மறுபடியும் வந்து சொல்ல முடியாது இல்லையா, நீ கீழ் ஜாதி அதனால நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தைரியம் இன்னும் அவர்களுக்கு வரவில்லை. அதனால் அந்த நீட் தேர்வுகளை கொண்டு வருகிறார்கள். இன்று புதிய கல்விக் கொள்கையை அவர்கள் கொண்டு வருவதற்கும் பின்னணியிலே இருக்கக்கூடிய காரணம் மொழி திணிப்பு, நம்ம படிக்கக்கூடாது, இது ரெண்டும் தான் அதற்கு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இத்தனை மாணவர்கள் இங்கே குழுமியிருக்கிறீர்கள், வந்திருக்கிறீர்கள். இந்த மாணவர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த புதிய கல்விக் கொள்கையை
நாம் எதிர்த்து போராட வேண்டும். சிஏஏ எதிர்த்து எப்படி நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த நாட்டையே இன்னைக்கு ஒரு போராட்ட களமாக இந்த ஆட்சி மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆனால் போராடாமல் இருக்கவும் முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் கொண்டு வந்து நம் மீது திணிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள். என்னுடைய அடிப்படை கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு கொள்கை, என்னுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை திசை திருப்ப, இந்த மக்களை பிரிக்க, இந்த மக்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு ஆட்சி மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து போராட வேண்டும். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை, அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.